கொரோனா வைரஸ் பாதிப்பின் காரணமாக நாங்க டிஎன்பிஎஸ்சி டெட் பேங்க் மற்றும் போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கான விஷன் ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கிறோம். நீங்க வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்புடன் படிக்கலாம். தொடர்புக்கு 8939144344. மேலும் விவரங்களுக்கு விஷன் அகாடமி .com. வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம தினசரி நடப்பு நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் தமிழ். தேதி 25/6/2020. முதலாவதாக நம்ம பார்க்க போறது தேசிய நிகழ்வுகள். நாட்டில் உள்ள அனைத்து கூட்டுறவு வங்கிகளையும் ரிசர்வ் வங்கியின் கீழ் செயல்பட மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாடு முழுவதும் உள்ள 1540 கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கீழ் கொண்டுவரும் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. செய்தி துளிகள். அரசு வங்கிகள் 1482, நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் 58, பல மாநில கூட்டுறவு வங்கிகள் ஆகியவை தற்போது ரிசர்வ் வங்கியின் மேற்பார்வை அரசாங்கத்தின் கீழ் கொண்டுவரப்படுகின்றன. இதிலிருந்து கேள்விகள் எப்படி வரலாம்னு பாத்தீங்கன்னா, நாட்டின் அனைத்து கூட்டுறவு வங்கிகளும் எந்த வங்கியின் கீழ் கொண்டுவர அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? இதற்கான விடை ரிசர்வ் வங்கி. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது சர்வதேச நிகழ்வுகள். ஐபிஎம்சி நிதி வல்லுநர்கள் குழு அமெரிக்க தங்க நாணய இங்க் மற்றும் பிளாக் பில்ஸுடன் இணைந்து இந்தியாவில் உலகின் முதல் அமெரிக்க தங்க டிஜிட்டல் நாணயத்தை அறிமுகப்படுத்தியது. சில்லறை மற்றும் கார்ப்பரேட் முதலீட்டாளர்கள், வங்கிகள், நிதி நிறுவனங்கள் மற்றும் சொத்து மேலாண்மை நிறுவனங்கள் வரையிலான வாடிக்கையாளர்களுக்கு இந்த டிஜிட்டல் நாணயம் கிடைக்கிறது. செய்தி துளிகள். பிளாக் பில்ஸ் என்பது உலகளாவிய டிஜிட்டல் நிதி சேவை, தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தக நிறுவனம் ஆகும். இது டிஜிட்டல் சொத்துக்களை பணப்புழக்கம், செயல்படுத்துதல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றை வழங்குகிறது. தலைமையகம் சிகாகோ, யுஎஸ். இதிலிருந்து கேள்விகள் எப்படி வரலாம்னு பாத்தீங்கன்னா, உலகின் முதல் அமெரிக்க தங்க டிஜிட்டல் நாணயம் எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்கான விடை இந்தியா. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். விண்வெளி துறையில் தனியார் நிறுவனங்களை ஊக்குவிக்க புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இந்திய தேசிய விண்வெளி மேம்பாடு மற்றும் அங்கீகார மையம் அமைப்பானது தனியார் நிறுவனங்கள் இத்துறையில் ஈடுபடுவதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தரும். இதற்கென தேவையான சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு மத்திய அமைச்சரவை 24/6/2020 அன்று ஒப்புதல் அளித்தது. செய்தி துளிகள். இதன் மூலம் விண்வெளி சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளிலும் சில கட்டுப்பாடுகளுடன் தனியார் நிறுவனங்கள் ஈடுபட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய அணுசக்தி மற்றும் விண்வெளித்துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இதிலிருந்து கேள்விகள் எப்படி வரலாம்னு பாத்தீங்கன்னா, விண்வெளித்துறையில் தனியார் நிறுவனங்களை ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டுள்ள அமைப்பின் பெயர் என்ன? இதற்கான விடை இந்திய தேசிய விண்வெளி மேம்பாடு மற்றும் அங்கீகார மையம். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது முக்கிய தினங்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 25ஆம் தேதி சர்வதேச மாலுமிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. 2010ஆம் ஆண்டில் ஐநாவின் சர்வதேச கடல்சார் அமைப்பு ஜூன் 25ஆம் தேதியை மாலுமிகள் தினமாக நியமிக்க முடிவு செய்தது. கடற்படையினர் முக்கிய தொழிலாளர்கள், கப்பல் போக்குவரத்துக்கு இன்றியமையாதது, உலகிற்கு இன்றியமையாதது என்பது இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இதிலிருந்து கேள்விகள் எப்படி வரலாம்னு பாத்தீங்கன்னா, சர்வதேச மாலுமிகள் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது? இதற்கான விடை ஜூன் 25. அடுத்த செய்தி. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 25ஆம் தேதி உலக வெண்புள்ளி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. வெண்புள்ளி நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 25ஆம் தேதி உலக வெண்புள்ளி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதிலிருந்து கேள்விகள் எப்படி வரலாம்னு பாத்தீங்கன்னா, உலக வெண்புள்ளி தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது? இதற்கான விடை ஜூன் 25. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது நேற்றைய கேள்விகளுக்கான விடை. முதல் கேள்வி. மக்களவை சட்டப்பேரவையில் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு என்ன? இதற்கான விடை 10%. இரண்டாவது கேள்வி. தூய்மை சர்வே லீக் 2020 முதலிடம் பெற்ற நகரம் எது? இதற்கான விடை இந்தூர். மூன்றாவது கேள்வி. தனியார் மூலம் ரயில்களை இயக்குவதற்காக அமைக்கப்பட்டுள்ள அமைப்பு எது? இதற்கான விடை நிதி ஆயோக். நான்காவது கேள்வி. இந்தியாவின் ஏவுகணை பெண் என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான விடை டாக்டர் டெசி தாமஸ். ஐந்தாவது கேள்வி. இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை யார்? இதற்கான விடை சாவித்ரி பாய் புலே. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது இன்றைய கேள்விகள். முதல் கேள்வி. மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் யார்? இரண்டாவது கேள்வி.
2019 ஆண்டிற்கான நிலையான வளர்ச்சி இலக்கு பட்டியலில் முதலிடம் பெற்றுள்ள மாநிலம் எது? 3வது கேள்வி, இந்தியாவில் 2வது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? 4வது கேள்வி, வெளிவிவகார அமைச்சகம் எந்த தொழில்நுட்பங்கள் பிரிவை அமைப்பதாக அறிவித்தது? 5வது கேள்வி, சுகன்யா திட்டத்தின் 3வது பதிப்பை தொடங்கியுள்ள காவல்துறை எது? இந்த கேள்விகள் அனைத்துமே நம்ம ஏற்கனவே போடப்பட்டிருந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் எடுத்திருக்கிறோம். தெரிந்தவங்க கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க கரண்ட் அஃபேர்ஸ் ரெஃபர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது இன்றைய திருக்குறள். குறள் எண் 238, குறள் பால் அறத்துப்பால், குறள் இயல் இல்லறவியல், குறள் அதிகாரம் புகழ், குறள் வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின், விளக்கம் தமக்கு பின் எஞ்சி நிற்பதாகிய புகழை பெறாவிட்டால் உலகத்தார் எல்லாருக்கும் அத்தகைய வாழ்க்கை பழி என்று சொல்லுவர். கொரோனா வைரஸ் பாதிப்பின் காரணமாக நாங்க டிஎன்பிஎஸ்சி டெட்டு பேங்க் மற்றும் போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கான விஷன் ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கிறோம். நீங்க வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்புடன் படிக்கலாம். தொடர்புக்கு 8939144344, மேலும் விவரங்களுக்கு விஷன் அகாடமி .com. இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.